ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் விலாக்ஸ். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹார்ன் வந்து நம்ம வண்டியில் வந்து அடிக்கலைன்னா அதை வந்து எப்படி டியூன் பண்ணி அடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டியை பார்க்க போகிறோம்னா, யமஹா ரேயில் ஹார்ன் வந்து கொஞ்சம் ரொம்ப கேவலமாக அடிக்குது, சில டைம் அடிக்கவும் மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி கலட்டி நம்ம வந்து டியூன் பண்ணி திரும்பி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹார்ன் பார்த்திங்கன்னா வந்து இப்படி அடிக்கிற ஹார்னை நம்ம வந்து இப்படி அடிக்க வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம நம்பர் பிளேட் அவுத்துக்கலாம். நம்பர் பிளேட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து இது என்னோடய வண்டி இல்லாததுனால ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நான் நம்பர் பிளேட்டையும் மறைச்சிருக்கேன். நம்பர் பிளேட்டையும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி இதை மாட்டும் போது நம்பர் பிளேட் தெரிஞ்சிட்ருக்கோம். அதனால் முதல்ல நம்பர் பிளேட் அவுத்துடலாம். நம்பர் பிளேட் அவுக்கிறதுக்கு வந்து இந்த மைனஸ் ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த மைனஸ் ஸ்க்ரூ வந்து நார்மல் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம முன்னாடி வந்துடலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஷீல்டு அவுக்கிறதுக்கு, அதாவது அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே இருக்க ஷீல்டு அவுக்கிறதுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூஸ், மொத்தம் நாலு ஸ்க்ரூஸ் இருக்குது. இதை அவுத்துட்டு மேலே ஸ்லைட் பண்ணிங்கனாலே அது வந்துடும். அந்த பேட்ரி மாற்றணும் இல்லைனா வந்து அந்த இண்டிகேட்டர் பீப்பர் அதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் வந்து அதை நாலு ஸ்க்ரூ மட்டும் அவுத்தா போதும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே அவுக்கிறனால மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. இந்த வண்டியில் வந்து முன்னாடி கார்டு போட்டிருக்கனால அந்த இடத்துல மைனஸ் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க மிடில்ல. ஸோ அதையும் வந்து நம்ம அவுக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்டுக்கு கீழே வந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம அவுக்கணும். முதல்ல வந்து நம்ம பின்னாடி இருக்க நாலு ஸ்க்ரூஸ் எடுத்துடலாம். அதாவது ரைட்டில் ரெண்டு, லெஃப்டில் ரெண்டு. இந்த ரெண்டு ஸ்க்ரூஸையும் அவுத்திங்கன்னா மேலே இருக்க அந்த பேனல் வந்து கொஞ்சம் கீழே நல்லா ஸ்லைட் பண்ணிங்கன்னா கீழே வந்து அழகாக வந்துடும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பேட்ரி இருக்கும். ஸோ பேட்ரி மாற்றணுன்னா இல்லை சார்ஜ் பண்ணணும்னா நம்ம இதை கழுத்துனாலே போதும், நீங்கள் பேட்ரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே அந்த பீப்பர், அது இண்டிகேட்டர் பீப்பரும் அதுவும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த இதை அந்த பேனலில் அவுத்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ஷார்ட் ஸ்க்ரூ இருக்கும், அதையும் வந்து நம்ம அவுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த ஹெட்லைட்டை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹெட்லைட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த கார்டு இருக்கிறத வந்து நம்ம அவுக்கணும். கார்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைனஸ் ஸ்க்ரூவில் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக கம்பெனியில் வரும்போது கார்டு வராது, அதனால் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூவில் வரும். இது மைனஸ் இருக்கனால நீங்கள் மைனஸில் தான் வந்து அவுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மைனஸில் அவுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்டார் ஸ்க்ரூவையும் வந்து நம்ம அவுக்கணும். இதை அவுத்துட்டிங்கன்னா ஃபுல் பேனலும் வந்துடும். இப்போ பின்னாடி இருக்க எல்லா ஸ்க்ரூஸுமே அவுத்துட்டோம். நம்ம முன்னாடி இருக்க அந்த ரெண்டு ஸ்க்ரூஸை மட்டும் இப்போ அவுக்கணும். அவுத்துட்டோம்னா நமக்கு அந்த கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேனலையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு 10 சைஸ் பேனர், ஸோ இந்த பெரிய போல்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கழட்டிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பேனல், அதாவது லைட்டோ ஹெட்லைட்டோட நம்ம கையில் வந்துடும். ஹெட்லைட்டை
ஹெட்லைட் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சில ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒயரு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட ஒயரு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். ஸோ இண்டிகேட்டர் ஒயரை எடுக்கிறதுக்கு வந்து மேலே வந்து ஒரு சின்ன ப்ரொவிஷன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துடும். கீழே ஹெட்லைட் ஒயர் வந்து நீங்கள் நார்மலாகவே கொஞ்சம் இழுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேனலே எடுத்துடுறோம். இப்போ பேனலையும் அந்த காடியும் ஓரமாக ஸ்க்ராட்ச் ஆகாத இடத்துல வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஹார்ன் பார்ப்போம். ஹார்ன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 10 சைஸ் ஸ்பேனரால் அவுக்கிற மாதிரி இருக்குது அந்த போல்ட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ அவுத்துடலாம். ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹை டோன் ஹார்னு. ஸோ முக்கால்வாசி எல்லா வண்டியிலையும் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹார்ன் தான் வரும், ஹை டோனில் இருக்கும் இந்த ஹார்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு இது கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஹார்னோட பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த ஹார்னில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் மறைச்சிருக்காங்க. ஸோ வந்து கம்பெனிலே வந்து சீல் பண்ணி வந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளாஸ்டிக்கை லைட்டாக வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லைட்டாக கிளாக் வைஸ் திருப்பணும். ஸோ கிளாக் வைஸ் லைட்டாக திருப்புங்க. ஸோ உங்களால் ஃபுல் டைட்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ன் வந்து வேலை செய்யாது. ஸோ கிளாக் வைஸ் திருப்பிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் திருப்புங்க, ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு ஹார்னை கலெக்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இனிஷியலாக வந்து ஹார்ன் ஒர்க் ஆகலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆன்டி கிளாக் வைஸ் சைடில் திருப்புகிறேன். ஸோ இப்போ ஹார்ன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து இந்த சவுண்டே வந்து நல்லா பளிச்சுன்றது. நம்ம திரும்பி மாட்டும் போதும் வந்து எப்படி நம்ம வந்து கடைசியாக என்ன கலட்டணுமோ அதே மாதிரி திரும்பி ரிவர்ஸில் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூஸும் வந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரூஸ் மாறாமல். ஸோ இந்த மாதிரி வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் இருக்கனால நீங்கள் ஏதோ ஸ்க்ரூஸ் மிஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஸ்க்ரூஸ்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து டைட்டை வந்து ரொம்ப டைட் வைக்காதீங்க, ஏன்னா ஃபைபர் உடஞ்சி. இப்போ எல்லாமே மாட்டி முடிச்சிட்டோம், ஹார்னையும் அடித்து பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.